இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இரண்டாயிரத்தி 2020 ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வு முடிவு முன்கூட்டியே வெளியாகும். 2020 ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வு முடிவு முன்கூட்டியே வெளிவருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மலேசிய தேர்வு வாரியத்தின் இயக்குநர் டாக்டர் ஃபக்ருடின் கசாலி தெரிவித்தார். தேர்வு முடிவு வெளியிடுவதற்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த தேதிக்கு முன்னதாகவே தேர்வு முடிவை வெளியிட முடியும் என அமைச்சர் நம்பிக்கை கொண்டிருப்பதாக அவர் கூறினார். வழக்கமாக எஸ்பிஎம் தேர்வு மார்ச் மாதம் வெளியிடப்படும். ஏற்கனவே 2 முறை எஸ்பிஎம் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தேர்வு முடிவுக்காக மாணவர்கள் நீண்ட காலம் காத்திருப்பதை தவிர்ப்பதற்காக முன்கூட்டியே முடிவுகள் வெளியாகுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். ஷாலாம் செக்ஷன் 19 இலவச கோவிட் மருத்துவ பரிசோதனை நாளை புதன்கிழமை ஷாலாம் செக்ஷன் 19 உள்ள ஷாலாம் நகராண்மை கழக மண்டபத்தில் மக்களுக்கு இலவசமாக கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்படவுள்ளது. காலை மணி 9 தொடங்கி மாலை மணி 4 வரையில் இந்த இலவச கோவிட் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என சிராங்கூர் மந்திரி பிரசாத் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாலி தெரிவித்தார். செக்ஷன் 15, 17, 18, 19, 20, 24 ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் இந்த பரிசோதனையை மேற்கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றனர். மாநில அரசாங்கத்தின் முயற்சியில் மேற்கொள்ளப்படும் இந்த பரிசோதனை இந்த நடவடிக்கையில் பங்கு பெற ஷாலாம் பகுதி மக்கள் ஸ்கிரீனிங் selanka.my எனும் அகப்பக்கத்தில் பதிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கோவிட் பரிசோதனைக்கு உள்ளானவர்களின் தினசரி புள்ளி விவரத்தை வெளியிடுவீர் நஜீப். கோவிட் பரிசோதனை குறைந்ததால் அந்த தொற்றின் பரவலின் எண்ணிக்கையும் குறைந்துவிட்டதா என முன்னாள் பிரதமர் நஜீப் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவிட் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் நெருக்கமாக இருந்த அனைவருக்கும் பரிசோதனை நடத்தப்படாது என சுகாதார அமைச்சர் தெரிவித்ததை தொடர்ந்து நஜீப் இந்த கருத்தை தெரிவித்தார். தினசரி கோவிட் தொற்று பரவலுக்காக புதிய தொற்று மையம் அதிகமாக கண்டறியப்படுகிறது. அப்படி இருக்கும்போது கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை எப்படி குறையும் என நஜீப் தனது முகநூலில் வினவினார். தினந்தோறும் கோவிட் தொற்று பரவலினால் பாதிக்கப்பட்டவர்களின் புள்ளி விவரங்களை வெளியிடும் போது நாள்தோறும் கோவிட் பரிசோதனை செய்தவர்களின் புள்ளி விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் என நஜீப் கேட்டுக் கொண்டார். கட்சியிலிருந்து விலகலாம் சரவா பி கே ஆர் தலைவர் மறுப்பு. சரவா பி கே ஆர் தலைவர் பதவியில் இருந்து விலகி பார்ட்டி சரவா பெருஜத்துவில் இணைய போவதாக வெளிவந்த தகவலை ஜுலாப் நாடாளுமன்ற உறுப்பினர் லோரி இங் மறுத்தார். பி கே ஆர் கட்சியில் இருந்து விலக மாட்டேன், பார்ட்டி பெருஜத்து சரவா கட்சியில் இணையும் திட்டம் தாம் கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார். சரவா மாநில தேர்தலுக்கு தயாராகும் பொருட்டு தொடர்ந்து மாநில பி கே ஆர் கட்சிக்கு தலைமையேற்க போவதாகவும் லோரி இங் கூறினார். பி கே ஆர் கட்சியில் இருந்து லோரி இங் விலகிவிட்டதாக அக்கட்சியின் உறுப்பினர் இஸ்வாடி மோர்னி முகநூல் பதிவிட்டிருந்தார். அது குறித்து வினவப்பட்ட போது லோரி இங் இதனை தெரிவித்தார். கட்சியில் இருந்து விலகுவதாக இருந்தால் அது குறித்து நான் அறிக்கை விடுவேன். இஸ்வாடி மோர்னி முதலில் பி கே ஆர் கட்சியின் உறுப்பினரே அல்ல. அப்படி இருக்கும்போது அவர் முகநூலில் வெளியிட்ட பதிவுக்கு கருத்துரைக்க வேண்டிய அவசியம் இல்லை என லோரி இங் விவரித்தார். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் 5 தடுப்பு மருந்து மலேசியாவில் தயாரிக்கப்படலாம். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் கோவிட் தடுப்பு மருந்தை மலேசியாவிலே தயாரிப்பது தொடர்பில் அந்நாட்டுடன் புத்ரஜயா பேச்சுவார்த்தையை மேற்கொண்டுள்ளது. இன்று பிரதமர் வெளியிட்டுள்ள கோவிட் தடுப்பூசி திட்டத்தின் வழிகாட்டி நூலில் அந்த விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. இருமுறை செலுத்திக் கொள்ள வேண்டிய ரஷ்யாவின் ஸ்புட்னிக் 5 தடுப்பு மருந்து வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய 91.6% ஆற்றலை பெற்றுள்ளது. ரஷ்யா, அர்ஜென்டினா, பிரேசில், தென்கொரியா, பெலாரூஸ் ஆகிய நாடுகளில் அந்த தடுப்பூசி மக்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டில் அந்த தடுப்பு மருந்தை தயாரித்து விநியோகிக்க ஃபார்மானியாகா லைஃப் சயின்ஸ், சொல்யூஷன்ஸ் பயோலாஜிக்ஸ் ஆகிய இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வேளையில் சைனாவின் சினோவாக், கான்சினோ பயோ ஆகிய இரு தடுப்பு மருந்துகளின் கையிருப்பு மொத்தமாக பெறப்பட்டு அவற்றை போத்தல்களில் நிரப்பும் பணிகள் மலேசியாவில் மேற்கொள்ளப்பட்டது. பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சி கவிழ்ந்ததற்கு டாக்டர் மகாதீரை மட்டுமே குறை கூறக்கூடாது என மூத்த அரசியல்வாதியான தொன் டைம் ஜெயினுடன் கேட்டுக் கொண்டார். மாறாக மகாதீரை முன்னாள் நிதி அமைச்சருமான டைம் தற்காத்தார். அரசாங்கம் என்பது கூட்டு பொறுப்புணர்வை கொண்டது. எனவே பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி அரசாங்கம் கவிழ்ந்ததற்கு மகாதீரை மட்டுமே குறை கூறுவது நியாயம் அல்ல.
அந்த கூட்டணிக்கு எதிராக இனம் மற்றும் சமய ரீதியிலான தாக்குதல் எழுந்தபோது அதனை முறியடிப்பதில் மகாதீர் செயல்பட தவறியதே 22 மாத கால பகத்தான் ஹரப்பான் ஆட்சி கவிழ்ந்ததாக முன்னாள் சட்டத்துறை தலைவர் டாமி தாமஸ் தமது புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார். டாமி தாமஸ் தனது கருத்துக்களை தெரிவிக்கும் உரிமை உள்ளது. 2வது முறை பிரதமராக பதவியேற்ற காலத்தில் மகாதீர் வலுவான அதிகாரத்தை கொண்டிருக்கவில்லை. சொந்த கூட்டணியின் உறுப்பினர்களே மகாதீருக்கு பல்வேறு முனைகளில் பிரச்சனைகளை கொடுத்தனர் அல்லது தடையாக என டைம் தெரிவித்தார். சுகர் புக் இணையதளம் மலேசியாவில் முடக்கம். சர்ச்சைக்குரிய சுகர் புக் இணையதளத்தை தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் முடங்கியுள்ளது. மலேசிய பெண்கள் சுகர் பேபி சேவைக்கு அதனை பயன்படுத்தி வருவதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. நாட்டின் சட்டத்திட்டங்களை மீறியதால் சுகர் புக் செயலி முடக்கப்பட்டதாக கூறப்பட்டது. எனினும் அந்த செயலி முடக்கப்பட்டது தொடர்பாக தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் இதுவரை எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடவில்லை. நாட்டின் சட்டத்தை மீறியிருப்பதாக அந்த செயலி பயன்படுத்தியோர் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என இதற்கு முன் தொடர்பு பல்லூடக ஆணையம் எச்சரித்திருந்தது. கோவிட் 19 தடுப்பூசியை விரைவாக மக்கள் போட்டுக்கொள்ள தனியார் மருத்துவமனைகள் உதவும். கோவிட் 19 தடுப்பூசியை மக்கள் விரைவாக போட்டுக்கொள்ளும் நடவடிக்கையில் அரசாங்கத்திற்கு உதவுவதற்கு தனியார் மருத்துவமனைகள் தயாராய் உள்ளன. தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியை போட்டுக் கொள்வதற்கு மக்கள் ஆர்வமாக இருப்பதால் இது தொடர்பான செயல்திட்ட நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கும் மலேசிய தனியார் மருத்துவமனை சங்கம் முன்வருவதாக அதன் தலைவர் குல்ஜித் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். அரசாங்கத்தின் முன்கள பணியாளர்களுக்கு கோவிட் தடுப்பூசி போடும் வேளையில் தனியார் துறையை பணியாளர்களுக்கும் அந்த தடுப்பூசிகள் விநியோகத்திற்கு அரசாங்கம் முன்வந்திருப்பது விவேகமான நடவடிக்கையாகும். அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு குல்ஜித் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கோவிட் தடுப்பூசி பாதுகாப்பானதாக இருப்பதால் அதனை போட்டுக் கொள்வதில் பொதுமக்கள் எவ்வித தயக்கமும் இன்றி ஆர்வத்தோடு முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எம்சிஓவின் எஸ்ஓபி மீறலா, போலீஸ் விசாரணையை சந்திக்க தயார் அன்வார் முசா. அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் எம்சிஓவின் எஸ்ஓபியை மீறியதாக கூறப்படுவது தொடர்பில் போலீஸ் விசாரணையை சந்திக்க தயார் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் அன்வார் மூசா கூறியுள்ளார். வெளிப்படையான முறையில் விசாரணை நடத்தப்படுவதை உறுதிப்படுத்த தமக்கு எதிரான அனைத்து புகார்களையும் போலீசார் ஆராய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் தமக்கு எதிராக புகார் செய்யப்பட்டிருந்தால் அதனை போலீசார் விசாரணை செய்ய வேண்டும். அந்த விவகாரத்தில் விருப்பு வெறுப்பு இன்றி போலீஸ் விசாரணை நடைபெற்றால் அவர்களுக்கு தாம் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் தயாராய் இருப்பதாக அன்வார் மூசா கூறினார். இது தொடர்பாக மக்கள் ஆரூடங்கள் பெறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஹடி அவாங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பாஸ் கட்சியின் தேசிய தலைவர் அப்துல் ஹடி அவாங் சுவாசிப்பதற்கு சிரமத்தை எதிர்நோக்கியதை தொடர்ந்து நேற்றிரவு திடீரென புத்திரஜயா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்போது பாஸ் கட்சியின் தலைமை செயலாளர் தாக்கியுடின் ஹசனும் மருத்துவமனையில் காணப்பட்டதாக கூறப்பட்டது. மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹடி அவாங்கின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அவரது இருதயம் பலவீனமாக இருந்ததால் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டது. புத்திரஜயா மருத்துவமனையில் இருந்து 9:50 அளவில் ஹடி அவாங் ஆம்புலன்ஸ் மூலம் IJN தேசிய இருதய சிகிச்சை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். முதல்கட்டமாக மக்கள் பிரதிநிதிக்கு கோவிட் 19 தடுப்பூசி போடப்படும். மலேசியா முன்கூட்டியே 21 தேதி பைசர் பயோஎன்டெக் கோவிட் 19 தடுப்பூசியை பெறும் என பிரதமர் தான்சி முஹிதீன் யாசின் அறிவித்தார். கோவிட் 19 தடுப்பு மருந்து வந்தடைந்தவுடன் திட்டமிட்டபடி இம்மாதம் 26ஆம் தேதி முதல்கட்ட தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் தொடங்கும். முதல்கட்டமாக தாமும் முன்களப் பணியாளர்களும் கோவிட் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளப் போவதாக பிரதமர் கூறினார். சுகாதார அமலாக்க பணியாளர்களுடன் முதல்கட்டமாக நாட்டில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கோவிட் 19 தடுப்பூசியை போட்டுக் கொள்வார்கள். புத்திரஜயாவில் தேசிய நிலையிலான கோவிட் 19 தடுப்பூசி திட்டத்தின் வழிகாட்டி நூலை வெளியிட்டு உரையாற்றும் போது முஹிதீன் யாசின் இந்த விவரங்களை வெளியிட்டார். முதல்கட்ட கோவிட் 19 தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் மே வரை தொடரும். ஜூனில் தொடங்கும் 2ஆம் கட்டம் வயதானவர்கள் உட்பட தொற்று அபாயம் அதிகம் உள்ளவர்களை உட்படுத்தியிருக்கும். 18 வயதிற்கு மேற்பட்ட இதர மலேசியர்களுக்கு கோவிட் 19 தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் ஆகஸ்டில் தொடங்கும். எஸ்பிஎம் தேர்வு முறையில் மாற்றம் எதுவும் இல்லை. 2020ஆம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வு முறையில் மாற்றம் எதுவும் இல்லை என்பதால்
தேர்வு எழுதும் மாணவர்கள் கவலையடைய தேவையில்லை என மலேசிய தேர்வு வாரியத்தின் இயக்குநர் டத்தோ பஹாருடீன் கஷாலி தெரிவித்தார். எஸ்பிஎம் சான்றிதழின் தரத்தை அனைத்துலக நிபுணர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் அங்கீகரிப்பதே இதற்கான காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். பாடத்திட்டமும் கேள்விகளின் தரமும் முன்பு போலவே உள்ளன, எனவே எஸ்பிஎம் தேர்வு முறையில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை என அவர் தெளிவுபடுத்தினார். ஏதாவது மாற்றம் இருக்குமானால் கூடியபட்சம் 3 ஆண்டுகள் பிடிக்கும். முழுமையான ஆய்வுகள் செய்யப்பட வேண்டியுள்ளதால் மாற்றங்களுக்கு 5 ஆண்டுகள் வரை கூட பிடிக்கும் என அவர் தெரிவித்தார். போலீஸ் லாக்அப்பில் இளம் பெண் கற்பழிப்பு, 11 போலீஸ் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை. மீறி மத்திய போலீஸ் நிலைய லாக்அப்பில் 16 வயது இளம் பெண்ணை கைதி ஒருவர் கற்பழித்த சம்பவம் தொடர்பில் 11 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சம்பவம் தொடர்பாக கவனக்குறைவு அல்லது தவறாக நடந்து கொண்டது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் உயர்நெறி மற்றும் சீரான நடைமுறைத்துறையின் இயக்குநர் ஜம்ரி யாஹியா கூறினார். 2 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு தங்களது கடமையில் கவனக்குறைவு அல்லது அலட்சியமாக இருந்ததற்காக இதர 11 உயர் மற்றும் இளநிலை அதிகாரிகளுக்கு எதிராக பதவி குறைப்பு அல்லது அவர்கள் பணியில் இருந்து நீக்கப்படலாம் என ஷம்ரி யாஹியா தெரிவித்தார். மேலும் 13 கோவிட் தொற்று மையங்கள் கண்டறியப்பட்டன. நாட்டில் மேலும் 13 கோவிட் தொற்று மையங்கள் கண்டறியப்பட்டன. இவற்றின் வேலை செய்யும் இடங்களில் இருந்து 10 தொற்று மையங்கள் உருவாகியுள்ளன. தடுப்பு நிலையத்தின் மூலம் 1 தொற்று மையம் உருவாகியுள்ளது. ஜொகூர், சிலாங்கூர், கோலாலம்பூர், பினாங்கு, மலாக்கா, தெலங்கானு மற்றும் பேராவிலும் புதிய தொற்று மையங்கள் உருவானதாக சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா கூறினார். சிலாங்கூரில் மட்டும் புதிதாக 5 தொற்று மையங்கள் கண்டறியப்பட்டது. இதனிடையே பேராவில் தாபா சிறைச்சாலை மற்றும் அதன் ஊழியர் குடியிருப்பு பகுதியில் இன்று பிப்ரவரி 16 தொடங்கி மார்ச் 1 வரை ஏஎம்சிஓ எனப்படும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்பட்டுள்ளது. மலாக்காவில் சுங்கை உண்டாங் சிறைச்சாலையில் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து அங்கும் ஈஎம்சிஓ நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர், சிலாங்கூர், ஜொகூர், பினாங்கில் மார்ச் 4 வரை எம்சிஓ நீட்டிப்பு. கோலாலம்பூர், சிலாங்கூர், ஜொகூர், பினாங் ஆகிய 4 மாநிலங்களில் எம்சிஓ எனப்படும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை மார்ச் 4 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்கான முதன்மை அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி இதனை இன்று அறிவித்தார். பிப்ரவரி 19 தொடங்கி அந்த 4 மாநிலங்களிலும் மார்ச் 4 வரை 2 வாரங்களுக்கு எம்சிஓ நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தினசரி கோவிட் தொற்று குறைந்த மாநிலங்களான கெடா, பேரா, நெகிரி செம்பிலான், மலாக்கா, பகாங், தெரங்கானு, கிளந்தான், புத்ரஜயா மற்றும் லாபுவான் ஆகிய கூட்டரசு பிரதேசத்தில் எம்சிஓ எனப்படும் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை பிப்ரவரி 19 முதல் மார்ச் 4 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். மிகவும் குறைந்த அளவிலான கோவிட் தொற்றை கொண்ட ஒரே மாநிலமாக திகழும் பெர்லிஸ் பிப்ரவரி 19 முதல் மார்ச் 4 வரை RMCO எனப்படும் மீட்சிக்கான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமலில் இருக்கும். பிப்ரவரி 19 இருந்து எம்சிஓவுக்கு உட்பட்ட பகுதிகளில் சில கட்டுப்பாடுகளில் தளர்வு இருக்கும் என்றும் இஸ்மாயில் சப்ரி கூறினார். உணவகங்கள் மற்றும் கடைகளில் உள்ள ஒரு மேசைக்கு 2 பேர் மட்டுமே அமர்ந்து உணவு உட்கொள்ள முடியும். CMCO அமல்படுத்தப்பட்ட பகுதிகளிலும் இந்த அணுகுமுறை இருக்கும். MCO அமல்படுத்தப்பட்ட பகுதிகளில் 10 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டுமே பயணம் செய்ய முடியும். எனினும் மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களை கடந்து செல்லும் பயணிகளுக்கு தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது.